தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வரும் 19ஆம் தேதி துவங்கவுள்ள IPL தொடரின் முதல் போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதவுள்ளன. இந்த வருட IPL தொடரின் முதல் பாதியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7 போட்டிகளில் விளையாடி அதில் 5 போட்டிகளில் வெற்றி வாகை சூடி அசத்தியது. இரண்டாம் பாதியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் ஒரு சில போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றுவிட்டாலே சென்னை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு 90% உறுதியாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே சென்னை அணி ஒரு பின்னடைவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் டூ பிளஸிஸ் எதிர்வரும் IPL தொடரில் விளையாட மாட்டார் என சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் விளையாடும்போது ஏற்பட்ட காயத்தின் காரணமாக டூ பிளஸிஸ் IPL தொடரிலிருந்து முழுமையாக விலகுவார் என தெரிகிறது. ஒருவேளை டூ பிளஸிஸ் IPL தொடரிலிருந்து விலகினால் அவரது இடத்தில் களமிறங்க வாய்ப்புள்ள 3 வீரர்கள் குறித்து இந்த வீடியோவில் காணலாம். அந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கும் வீரர் ராபின் உத்தப்பா. IPL கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தாலும் சென்னை அணியின் ஆடும் 11 உத்தப்பாவிற்கு இடம் கிடைக்கவில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாற்றப்பட்ட உத்தப்பாவிற்கு இதுவரை சென்னை அணிக்காக ஒரு போட்டியில் கூட விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒருவேளை டூ பிளஸிஸ் விலகினால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்ற வீரர்களை விட சீனியர் வீரரான ராபின் உத்தப்பாவிற்கு முன்னுரிமை கொடுத்து அவரை டூ பிளஸிஸின் இடத்தில் களமிறக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் என் ஜெகதீஷன். தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரரான ஜெகதீஷனுக்கு இதுவரை சென்னை அணியில் பெரிதாக வாய்ப்பு கிடைக்கவில்லை. சென்னை என பெயர் வைத்துக்கொண்டு ஜெகதீஷனை புறக்கணித்து வருவது ஏன் என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த முறை அந்த விமர்சனத்தை இல்லாமல் ஆக்கும் வாய்ப்பு சென்னை அணிக்கு கிடைத்துள்ளது. டூ பிளஸிஸின் இடத்தில் ஜெகதீஷனை களமிறக்க வேண்டும் என ரசிகர்கள் விரும்புகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஜெகதீஷனுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் மொயின் அலி. இந்த வருட IPL தொடரின் முதல் பாதியில் மிடில் ஆர்டரில் களமிறங்கி மாஸ் காட்டிய மொயின் அலியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டூ பிளஸிஸின் இடத்தில் துவக்க வீரராக களமிறக்கவும் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.